ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 20th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிருங்க, ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணாலும் வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி இன்றைக்கி வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடியான எபிசோடு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் நிறைய பேத்துக்கு மறந்தே போயிருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கு ஒரு டைம் போய் முன்னாடி எபிசோடெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் இங்கே அரசரான கிம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஹீரோவை கூப்பிட்டு எப்படி இதுக்கு மேலே இவெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து லவ் பண்ண மாட்டா, அதான் இவனை லவ் பண்ணிட்டு இருக்காளே, ஸோ வந்து நம்ம இவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ கன்ஃபார்மாக வந்து அந்த குயின் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கணும். ஏன்னா அரசர் வந்து தேர்ந்தெடுத்து யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அதான கல்யாணம். ஸோ வந்து அதனால வந்து இப்படி பண்ணுறான். ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்லிடுறான்னா, இல்லை என்னால் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி கிம் கிட்டேயே வந்துட்டு ரொம்ப தெனாவட்டாக பேசிடுறான். என்ன ஒரு அரசுன்றது கூட மறந்து போய் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அவனு பார்த்துட்டு இருக்கான். ஜும்கிக்கு கேட்டாங்க மேலே செம்ம காண்டு, எல்லாருமே அவன் மேலே தான் ஆசைப்படுறாங்க, என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்லியிருந்திருப்பானா, அவங்க அண்ணனை வந்து ஒரு வேலைக்கார மாதிரி தானே நடத்திட்டு இருந்திருப்பா, அதுவும் அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்திருப்பா, அவங்க அண்ணனை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினை வந்து ஒரு கேதரிங் பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்டு வந்திருப்பா. ஆனால் ஹீரோயின் கிட்ட வந்து அந்த பார்ட்டி நடத்தாமல் என்ன பண்ணுவான்னா, நீ போய் குயின் செலெக்ஷன் ப்ராசஸில் கலந்துக்கணும், அதில் வந்துட்டு நீ கலந்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல உங்கள் அண்ணனையும் ஒப்படைச்சிட்டு உங்கள் மன்னிப்பும் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, நான் இதுக்கு அங்கே போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவளுக்கு தான் தெரியுமே கிம் வந்து அரசர், அவள் வந்துட்டு இவன் மேலே தான் ஆசைப்படுற விஷயம் இவளுக்கு தெரியுன்றனால அந்த மாதிரி சொல்கிறான். ஆனால் இருந்துட்டு அவங்க அண்ணனை கொடுக்கணும்னா இதை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொல்லவும் ஹீரோயினும் வந்துட்டு எதுவும் பேசாமல் வந்துடுறா. இப்போ எங்கே கட்டுறாங்க, அவன் என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் வந்துட்டுருக்கான். எதனாலனா அந்த செகண்ட் ஸ்டேட் கவுன்சிலர் தான் கூப்பிட்டு மிரட்டி இருந்துப்பார்ல, நீ வந்து ஸ்பை வேலை பார்க்கணும், இல்லைன்னா உன்னை பற்றின உண்மையை வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி, அதுவும் இல்லாமல் ஜெயில் தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருப்பார் இல்லையா. அதையே அவன் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான். இவன் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க, இவன் பக்கத்தில் போனாலே நாத்த வருதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் யாரையும் ஆக்ரோஷமாக வந்துட்டு கொலை பண்ணுற மாதிரி அப்படியே அந்த விஷுவல்ஸ் மட்டும் காட்டிகிட்ருக்காங்க. அதை மட்டும் அவன் யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். அப்போ வந்து இவன் தனியாக வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் கூப்பிட்டு அரவணைச்சு இவனை வந்து பாதுகாத்திருந்திருப்பான். அவனுக்கே நம்மளை துரோகம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு அப்படி பதட்டமாக நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் வேறு அவளை பார்க்க போனாலே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கா. என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் வந்து குயின் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்காக அவங்க அண்ணன் வேணும், அவள் வந்து வேறு இப்படி சொல்லிட்டாளே அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து அங்கே போகணும்னு ஆசைப்பட்றா. அவள் என்ன நினச்சிக்கிறான்னா, அத்தனை அழகான பொண்ணுங்க மத்தியில் அரசர் என்ன என்னையாக தேர்ந்தெடுத்துப்பார், அது மட்டும் இல்லாமல் அரசர் தான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரியும், ஆனால் அது இவள் தான், அது கிம் தான்ற விஷயம் இவளுக்கு தெரியாது இல்லையா. அதனால வந்து அவள் அப்படி நினச்சிக்கிறா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இவன் இப்படி சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அவகிட்ட என்ன சொல்லிடுறானா, சரி நான் ஒன்று அவள்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறேன், குயின் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு நீ போவே அப்படின்ற மாதிரி ஒன்றும் வாக்கு கொடுத்துட்றான். ஹீரோ வந்து அவகிட்ட சொல்கிறா, உன்னை வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. யாருக்கிட்டன்னா, அந்த பிச்சைக்காரர் மாதிரி அவர் வீட்லேயே ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு, அவரோட பொண்ணுக்கு பேர் தான் வந்துட்டு ஹீரோயினுக்கும் வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை பார்த்தோன்னே வந்துட்டு, ஏ இவர் என்ன இங்கே உள்ளே நின்றுட்டுருக்காது, இது வந்து ஒரு பெரிய அரசர் நிற்க வேண்டிய இடம், இதில் போய் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறா. அப்புறம் அவர் வந்துட்டு பார்த்துட்டே நின்றுட்டுருக்கோம். ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் சும்மா இரு, ஹீரோட பொண்ணாக தான் நீ வந்து நடிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா ஹீரோயின் கிட்டிருந்துட்டு, என்னது அப்போ இவர் பிச்சைக்காரர் இல்லையா, இவர் பெரிய அரசரா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. அவர் வந்துட்டு எதுவுமே பேசலை. ஆனால் அவருக்கும் வந்து இவரை பார்க்கும்போதில் அவரோட பொண்ணு மாதிரியே தானே தோணும். ஸோ வந்துட்டு என்ன சொல்லிடுறான்னா, அவள் இருக்கட்டும், ஆனால் வந்துட்டு என்ன தொல்லை பண்ணாமல் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, அவருக்கு எந்த ட்ரபுளும் கொடுக்காம நீ ஒழுங்காக இருக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கே விட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறான். அதுக்காகனா நோபல் லேடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட அரசி இல்லையா, அவங்க வந்து பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அதில் போய் கலந்துக்க முடியும். அதனால தான் வந்துட்டு ஹீரோயினை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு, சரி இப்போ ப்ராப்ளம் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் பின்னாடி வந்து ஒரு ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிருது. கேட்டாங்க வந்து லாங்கோட பொண்ணாக வந்து நடிச்சிட்டு இருக்கா, அதாவது வந்து யுவாவாக வந்து நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருது. அதான் அந்த அடிமை பழத்தடைபதி இருப்பார் இல்லையா, அவர் மூலியமாக தெரிய வந்துடுது. அதை கேட்டு அவர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. எப்பயுமே என் பையன் தான் எனக்கு வில்லனாக இருக்கான், செம்ம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. கட் பண்ணி சுங்கியை காட்டுறாங்க. சுங்கிக்கு வந்துட்டு என்னதான் ஜூனை வந்து விட்டுட்டு வந்தாலும் அவன்
நினைப்பா தான் இருக்கு. ஏன்னா அவன் அரசர்னு நினைச்சுதானே இவள் லவ் பண்ணிட்டு இருப்பா, அதனாலயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃபீல் பண்றா, ஆனா அந்த ஆட்டிடியூட் வந்து அவளை காட்டிக்க மாட்டேங்குது. அந்நேரன்னு பார்த்து ஜூனு வந்து அவளை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஆனா இவன் வந்து அவகிட்ட ரொம்பவே நல்ல விதமாக தான் பேசுறா. ஆனா இவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, நீ ஒரு ஏமாத்துக்காரன், இதுக்கு மேல நீ என்கிட்ட வந்து வரக்கூடாது, நான் வந்து இந்த அரசரை தான் கல்யாணம் படிக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கேன், தயவு செஞ்சு போயிடு அப்படின்ற மாதிரி பேசுறா. ஆனா வந்துட்டு அவன் இவங்கிட்ட நல்ல விதமா பேசுறது பார்த்து அவன் மனசுலயே வந்து காதல் வந்து இருக்கு. என்னதான் வேற ஆளுன்னு நினைச்சு லவ் பண்ணியிருந்தாலும் லவ் பண்ணது லவ் பண்ணது தானே, அது மாறாது. அப்படியே அவனையும் பார்த்துட்டே இருக்கா. என்னதான் மனசுக்குள்ள காதல் இருந்தாலும் அதை காட்டிக்காம அங்கிருந்து வந்துடுறா. அடுத்த நாள் பார்த்தா அந்த குயின் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து எல்லா ஏற்பாடுமே நடந்துக்குது. ஹீரோயினும் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங் கிட்டேயும் சொல்லிட்டு வந்துடுறா. அதே பக்கம் வந்து சுங்கியும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறா. இவளுக்கு எப்படியாவது நம்ம அரசியல் ஆயிடுறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஹீரோயினுக்கு வந்து நம்மளையெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க, அதில் சும்மா கலந்துக்கிட்டு எப்படியாவது நம்ம அண்ணனை வந்து மீட் எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இவன் நினச்சிட்டு அங்கே போயிட்டு இருக்கா. இப்போ வந்து அந்த அரசியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான இடத்துக்காகவும் வந்துடுறாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து அவளை பார்க்குறா. அவள் வந்து வில்லத்தனத்தோடையே தான் இவளையே பார்த்துட்டு இருக்கா ஹீரோயினை. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு குயினை வந்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா. அவங்க எப்படி உட்காடுறாங்க, பேசுகிறாங்க, ஒரு சிரிச்சா கூட 2 சென்டிமீட்டர் அளவில் தான் சிரிக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடு எல்லாமே இருக்குது. அரசியை மீட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. யாருன்னா கிம்மோட அம்மா இருக்காங்களே, அவங்கள வந்துட்டு பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க தான் பார்த்து சொல்லுவாங்க எந்த பொண்ணுங்க ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு பார்த்தா யங்கு வந்து நின்றுட்டுருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சமஷாக்கு, இவன் எங்கடா இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணியிருந்துப்பான்னா, யங்கை வந்துட்டு அங்கே வந்து ஒரு வேலையாளா, அதாவது மார்க் போடுறவங்க மாதிரி, இவங்க என்னென்ன பண்ணுறாங்க நோட் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து பார்க்குறதுக்கு கண்காணிக்கிற ஆள் மாதிரி செட் பண்ணி யங்க உள்ள அமைச்சிருந்திருப்பான். ஹீரோ இருந்து சொல்லிதான் அமைச்சிருந்திருப்பான், நீ வந்துட்டு என்ன ஆனாலும் சரி நீ வந்து ஒரு நல்ல ஒரு மகாராணி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நடந்துக்கணும், எல்லாருமே உன்னை தான் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீ ஸ்டெப்பாக தான் இருக்கணும், நடக்கிறது பேசுறது எல்லாமே அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிதான் அமைச்சிருந்திருப்பான். அதனால ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே நல்ல விதமாவே நடந்துட்டு இருப்பா. அதெல்லாம் நோட் பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருந்திருப்பாங்களையா, அவங்க கிட்ட போயிட்டு யங்க இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், பாரு பாரு அந்த பொண்ணெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, பாரு கொட்டாய் இருக்கு, இந்த பொண்ணை பாரு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து காமிச்சு என்ன சொல்றான்னா, அங்க பாரு அந்த பொண்ணு தப்ப கரெக்டா இருக்கா, சூப்பர், நீ நிறைய மார்க் போட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆளுக்கு இவன் யாருன்னே தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல இவங்க ரொம்ப நாளா இருக்கான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த ஆளு இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் மவுட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து யங்க கூட்டிட்டு வந்துட்டு, ஏய் நீ எதுக்கு இங்க வந்த, எப்படி வந்த, உன்னில உள்ள விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்ப இருந்துட்டு அவன் சொல்றா, நான் வந்து உனக்காக ஒண்ணு வரல, இந்த ஹீரோ தொல்லை தாங்க முடியல, உன்னை கண்காணிக்க சொல்லி ஆரம்பிச்சா, இப்ப அதுக்கு அப்பா இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன், உன் மேல அக்கறைப்பட்டெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி டாம் அண்ட் ஜெரி ஃபைட் அங்கேயும் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த இடத்துல சுங்கி நின்று கவனிச்சிடுறா. ஓ இவ ஆள் செட் பண்ணி வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம எங்க வந்துட்டு ஹீரோவோட வீட்டுல பாத்துருந்துருப்பா இல்லையா, அதுவும் அவளுக்கு ஞாபகம் வந்துருது. ஓ ஹீரோவோட வேலை தானே இதெல்லாம் அப்படின்றது புரிஞ்சிருது. அது வந்து ஹீரோயினா, அப்புறம் சுங்கிய, அப்புறம் யாருன்னா ஹீரோவோட அப்பா வந்து செலக்ட் பண்ணி இருந்திருப்பா இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மூணு பேத்தையுமே தான் கூப்பிடுறாங்க. மூணு பேருமே எந்திரிச்சு போகும்போது அந்த ஷூ கூட போட்டுட்டு போகணும். அப்பவும் பார்த்து ஹீரோயினோட ஷூவை வந்து காணும், எங்கடா ஷூவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே பார்ப்பாங்க, அவங்க எவ்வளோ நீட்டாக இருக்காங்க அப்படின்றது கூட அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு என்னடா இது திடீர்னு ஷூவை காணுமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தேடிட்டு இருக்கா. என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, அந்த வேலையை பார்த்துருந்துருப்பா, அந்த வேலையால் பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி அவள் ஷூவை தூக்கிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒழிச்சு வைக்க சொல்லிடுறா. அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்து ஒழிச்சு வச்சிருது. இப்போ ஹீரோயின் வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் போயிடுறாங்க. அந்த ஹீரோவோட அப்பா ஏற்பாடு பண்ண பொண்ணும் சுங்கியும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அரசியை பார்க்கறதுக்கு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு ஷூவை காணமேன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கா. இப்போ வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலை செய்கிறவங்க வந்து கூப்பிடும்போது இருந்துட்டு, சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஷூ இல்லாமலேயே அந்த இடத்துக்கு வந்து அவள் போகிறா. அரசியை பார்க்குறாங்க, என்னடா இந்த இடத்துல மட்டும் ஒரு பொண்ணை காணமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரா. வந்தால் ஷூ இல்லாமல் வரதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, என்னடா இந்த பொண்ணு இப்படி வந்து நின்றுட்டுருக்கா, அதுவும் காலைல அழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கேட்குறாங்க, என்ன நீ இப்படியாக வந்து நிற்ப, காலைல அழுக்காக இருக்கே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஹீரோயின் இருந்துட்டு, நான் வந்து என்னோடய ஷூவை வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதை கேட்டோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துடுது, என்ன பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஷூவே உன்னாலேயே காப்பாற்ற முடியலன்னா இந்த நாட்டை நீ எப்படி காப்பாற்றுவே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நீ ஒரு அரசி, நீயே இப்படி இருந்தால் நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பு
பாப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டோட ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறானா, இல்லை நான் வந்து என்னோட ஷூவை தொலைச்சதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டோம் அவங்க வந்துட்டு என்னது ஷூவை தொலைச்சதுக்கு போய் பெருமைப்படுறியா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறானா, ஆமாம் அப்போ வந்து நான் வெறுங்காலில் நடந்து வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாதை எவ்வளோ கரடு முரடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படித்தானே இந்த நாட்டு மக்கள் வாழ்க்கையும் இருக்கும், அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இவ பாட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து என்னென்னு வேறு லெவலில் கொஸ்டின் கேன்சல் பண்ணிகிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே அவங்களுக்கும் வந்து பரவாயில்ல நீ சொல்கிறதும் கரெக்டான்ற மாதிரி தான் படுது, எனக்கு இந்த ஆன்சர் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே. இதை கேட்டோன்னே சுங்கி சும்மா இருப்பாளா, உடனே என்ன சொல்லிடுறான்னா, அரசி அவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இப்போ வந்து அவங்க என்ன ஒரு வேலை பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆணோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அரசவைக்குள்ளே வந்து யாருமே பர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு குயின் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றனால அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல கலந்துக்கணும். ஸோ வந்து அந்த மாதிரி சொன்னோன்னே இது வந்து ஒரு விதிமீறல், இதை வந்து அவள் பண்ணியிருக்கா, இதுக்கான தண்டனையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி போட்டு கொடுத்தாடுறா. ஹீரோயின் ஒன்றுமே புரியல, என்னடா இவர் டப்புன்னு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிம் அவசர அவசரமாக அந்த அரசவைக்குள்ளே வந்துடுறா. அந்த காலத்தில் தான் இந்த அரசரை வந்து நிமிந்து பார்க்குறதே பெரிய குற்றம் இல்லையா, அதனால வந்துட்டு எல்லோரும் தலையை குமிஞ்சிட்டு உட்காந்துடுறாங்க. ஹீரோயினும் தலையை குமிஞ்சிடுறா, ஏன்னா கிம்முக்கு தான் வந்துட்டு எங்கே தெரியும் இல்லையா, அதனால் வந்துட்டு அவனை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்லுவான்னா, அம்மா இந்த மாதிரி இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இவன் பேசிகிட்டே இருக்கவோ ஹீரோயினுக்கு வந்து இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா கிம் நின்றுட்டுருக்கா, ஏன்னா கிம் வந்து ஒரு நாட்டோட அரசருன்ற விஷயம் இவளுக்கு தெரியாது இல்லையா, அப்போ தான் அவளுக்கு சமஷாக்கு. கிம் தான் அரசரா, இந்த நாட்டுக்கு அரசரா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அழைப்பு விடுத்தது இவன் தானா அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே இல்லை, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறா. கிம்மா அவளையே பார்த்துட்டு இருக்கா. இந்த கேப்பில் இந்த அரசி வேறு சும்மா இல்லாமல் என்ன தைரியம் இருந்தால் நீ அரசரையே நிமிந்து பார்ப்ப, எவ்வளோ தைரியம் உனக்கு, கீழே குமி அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் அப்படியே கை காலெலாம் நடுங்குது, கண்ணில் தண்ணி தார தாரையாக கொட்டிகிட்ருக்கு. அப்படியே அப்படியே கீழே குமிஞ்சிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு புரியாமல் கீழே குமிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ வந்து அதெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்புறக்கு பார்த்துட்ருக்காங்க. இன்னும் ரிசல்ட்டெல்லாம் சொல்லலை, இன்னும் ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போல். ஸோ வந்துட்டு கிளம்புறக்கு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, கிம்மா அரசர் என்ன நடக்குது, இவன் எங்கேயோ வேலை பார்க்குறந்தானோ சொன்னால் இப்படி வந்து நின்றுட்டுருக்கானே அப்படின்ற மாதிரி அப்படி புலம்பிக்கிட்டே அவளுக்குள்ளேயே நினச்சி பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. எப்பயுமே அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க இல்லையா, கிம்மும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு அப்படியே நடந்து வந்துடுறா. அப்போன்னு பார்த்து கிம்மு வந்து அவளை சந்திக்கிறதுக்காக டெய்லி நைட் நைட் வருவான் இல்லையா, அதே மாதிரி வந்தார். வந்துட்டு அவகிட்ட இந்த மாதிரிலாம் சொல்கிறான், நான் அரசரான விஷயம் எனக்கே தெரியாது, இது எதிர்பாராமல் நடந்தது, நான் எப்பயுமே நீ வேணும்னு நினைக்கிற மட்டும்தான் கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நான் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே ஏன் ஒவ்வொரு வரியில் கூடவே நீ தான் இருக்க, எப்பயுமே கேட்டாங்க இது பிடிக்குமா அது பிடிக்குமா, கேட்டாங்க கூட நான் எப்படி வாழ்வேன் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்ட்குள்ளே இருக்குது, நீ இப்போ சொல்லி கேட்டாங்க நீயும் நானும் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவன் எப்படி சொல்லுவா, இவன் மனசுக்குள்ளே தான் ஹீரோ இருக்காளே, அதுவும் அவனுக்கு வெளிப்படையாகவும் சொல்லிட்டாளே, அதனால பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசுறதுன்னு தெரியாமலே நின்றுட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து இந்த நாட்டோட அரசர், நான் வந்து ஒரு சாதாரண பொண்ணு, என்னால் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வேதனையோடு தான் கேட்குறா. இவளுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான், அதனால் அப்படி வந்து அவள் கேட்குறா. அதை கேட்டோன்னு நான் வந்துட்டு எனக்கு இது எதுவுமே வேண்டாம், நீயும் நானும் எங்கேயாவது போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை வந்து பிடிக்கிறா. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தான், ஹீரோ கத்திட்டே வந்துட்டு என்ன பண்ணிடுறான்னா, ஹீரோயின் கையை பிடிச்சி இந்த சைடு இழுத்து ஆகாமல் நிறைய ட்ராமாஸ் நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் காப்பிரைட் ப்ராப்ளமால தான், அதையும் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க, இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.